ஹலோ கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காரைக்கால் டு வாகா பயணத்துல நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம லலித்பூர்ல இருக்கோம். நம்மளோட முதன்மை நோக்கம் பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் வந்து யாருமே பசியில சாவக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட கண்டென்ட் வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னோட முதன்மையான நோக்கம். இளைஞர்களாகி நம்ம வந்து ஃபுட் ஷேர் பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்திய மக்கள் சாவது வந்து தடுக்கலாம், பசினால சாவது தடுக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துக்கு சாதாரணமா வரல கைஸ், கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் ஜேர்னி. இதுல வந்து அந்த புயலோட தாக்கம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். அந்த புயலோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஆனால் அதோட எனக்கு மோசமாவே இருந்துச்சு. ஏன்னா 3 நாள் கிட்ட நம்ம தூங்காமல் நடந்தோம், 2 நாள் கிட்ட சாப்பிடல, அந்த புயலால கடை எதுவுமே கிடையாது. இதுல வந்துட்டு பால் நம்மளுக்கு வந்து காலில் பார்த்தீங்கன்னா நிறைய அடி, சொல்ல முடியாத இடத்துல அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு. நம்மளால அதெல்லாம் கடந்து இல்லை, நம்ம நாட்டு மக்கள் வந்து பசினால சாவக்கூடாது, அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஆகணும். ஏன்னா ஒரு வேளை சாப்பிடாம நானும் வயிற்றை பிடிச்சி சுருட்டி படுத்து கிடந்திருக்கேன் எங்கள் வீட்டில். அந்த நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் என்னோட இதில் முதல் வெற்றி நான் நினைக்கிறது, என்னோட பயணத்தில் பயந்தமிழ் அப்படிங்கிற பையன் வந்து ஜாயின் பண்ணுது. என்னோட இரண்டாவது வெற்றி அப்படின்னு நினைக்கிறது, ஸ்ட்ரேஞ்சரான ஒரு பையன் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபுட் ஷேர் பண்ணி அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் நீங்களும் வந்து ஃபுட் ஷேர் பண்ணி அந்த வீடியோவாக எடுத்து எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி இது பண்ண முடியல அப்படின்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு எனர்ஜிட்டிக்காகி இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ லவ் யூ கைஸ், சப்போர்ட் மீ, தேங்க்யூ ஆல்.